What does that mean? அரசியலில் வந்து எல்லோரும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று, அவரவர் கடமை செய்ய வேண்டும், கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். அன்பு தம்பி என்று பாசத்தோடு அழைத்த எம் அண்ணா, கழகம் ஒரு பாசமிக்க குடும்பம் என்கின்ற வகையிலே தெரிஞ்ச அண்ணா அவர்களுடைய காட்டிய வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பாசமிக்க, இதெல்லாம் போடணும் நீங்கள், ஆமாம், இதெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது. குடும்பம் வந்து ஒரு பாசமிக்க இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்ச அண்ணாவுடைய வழியில், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், நம்முடைய இதய தெய்வம் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே ஒரு பாசமிக்க குடும்பமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் பட்டி தொட்டியெல்லாம் நாங்கள் ஒன்றாக பிறக்கவில்லை, உடன் பிறந்த சகோதரராக பிறக்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு பிறக்காத நிலையிலும் கூட ஆனால் கழக சகோதரர்கள் அன்பு தம்பி என்ற அந்த ஒரு வாஞ்சையோடு பாசத்தோடு இன்றைக்கு எல்லோரும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பெரிய அண்ணா அவருடைய காட்டிய வழிதான். எனவே அவருடைய அந்த நினைவு நாளிலே புரட்சித் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் வந்து ஏழை எளிய மக்களோடு சமபந்தி அன்னதானம் வந்து வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் எல்லாம் வானம் ஏறி வாங்கி கொண்டு பார்த்தாரலாம். அதாவது எடுப்பது பிச்சை, ஏறுவது பல்லாக்கு, இதுதான் வந்து சரியான பழமொழி. எனவே அந்த பல்லாக்கு ஏறுகின்ற எண்ணத்தை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து அது நடைபெறாத ஒன்று. என்னென்று சொன்னால் கழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் இழைத்து அம்மாவுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு ஒரு குழு, கட்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு குழுவை லெட்டர்பேடு கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவிலே மேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது வந்து நடக்காத காரியம். அவர்களை பொறுத்தவரை வந்து நோட்டா கூட அதிகமாக ஓட்டுவாங்கன்னா அது ஒரு விஷயமா, பெரிய விஷயமா தான் இருக்கும். அது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அம்மாவுடைய அந்த வேகம், புரட்சித்தலைவருடைய வேகம், எம்ஜிஆருடைய வேகம் அது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கு. எனவே தான் வந்து எல்லாமே வந்து முன்னாடி வந்து நான் அப்போவே சொன்னேன், கூட்ஸ் மாதிரி போவாங்க ஆனால் சேர இடம் லேட்டாக தான் சேருவாங்க. ஆனால் லேட்டாக புறப்பட்டாலும் லேட்டஸ்ட்டாக போகிறது ஏடிஎம்க்கு மட்டும்தான். எனவே நான் அன்றைக்கி சொன்னேன், ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக பணிகளை தொடங்கியிருக்கோம். குழு போட்டாச்சு, தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை குழு, அதன் பிறகு பிரச்சார குழு. ஸோ அந்தந்த பணிகள்லாம் இப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டாச்சு. எனவே இப்போதை பொறுத்தவரை நாளைய தினம் வந்து தலைமை கழக அறிவிப்பின்படி வேட்பு மனு, அதாவது வந்து கழகத்தில் வந்து வேட்பாளர் கூறும் அந்த ஒரு மனு அவர்களெல்லாம் வந்து தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். எனவே இது வந்து வேறு எந்த கட்சியிலையும் வந்து இதை மாதிரி வந்து ஃபஸ்ட்டு யாருமே வந்து வாங்கலை, நாங்கள் தான் முதல்ல வாங்குகிறோம். அதனால் பார்த்தீங்களே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது. அதனால் நிச்சயமாக வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் ஆர்வமாக இருக்கின்ற நிலையில் கழகத்தில் வந்து வேட்புமனு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு வேட்பாளர் கேட்பு, அந்த ஒரு மனுவை தாக்கல் செய்கின்ற நிலையில் வந்து உறுதியாக வந்து எல்லாத்தையும் வந்து இது பகுப்பாய்வு செய்து வேட்பாளர்களை பொறுத்தவரை வந்து ஆட்சி மன்ற குழு வந்து அது உரிய நேரத்தில் அறிவிக்கும், அது ஒன்று. கூட்டணியை பொறுத்தவரை அது ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னது போல், முதலமைச்சர் சொன்னது போல் உரிய நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் யார் யாரோடு கூட்டணி என்பதெல்லாம் முழுமையளவுக்கு வந்து தெரிய வந்துவிடும். இது வந்து இன்னும் சில நாட்களிலே அது வந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும். தாய்க்குலத்துக்கு முக்கியம் கொடுப்போம். இப்போ
அழகிரி பொறுத்தவரையில் வந்து என்னுடைய அருமை நண்பர். 91ஆம் ஆண்டு காலத்திலே வந்து அன்றைக்கு வந்து நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வந்து அன்றைக்கு அமைச்சராக வந்து பணியாற்றி நியமித்த போது அப்போது அவரோடு நான் வந்து நெருங்கிய தொடர்பில் உள்ள என்னுடைய அருமை நண்பர். ஸோ அவருக்கு வந்து ஒரு பண்பாடு கருதி உடனே நான் வாழ்த்து சொன்னேன்னா ஏடிஎம்கே காங்கிரஸை வந்து ஒன்றாயிட்டாங்கன்னு சொல்லி செய்தி போட்டுறாதீங்க நீங்கள். ஒரு பண்பாடு, யார் பதவியேற்றாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய தலைவர் எனவே அவருக்கு முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று, ரெண்டாவது, வந்த வேகத்தில் எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு அரசின் மீது வந்து அருமை நண்பர் வந்து அது குறை சொல்லியிருக்கின்றார். எனவே அது வந்து வழக்கமாக வந்து எல்லோரும் பொறுப்பேற்ற உடனேயே காய்த்த மரம்தான் வந்து கல்லடிப்படும். எனவே எல்லாருக்கும் கல்லடிப்படுவது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அந்த அடிப்படையில் வந்து அவர் கருத்து சொல்லியிருக்கார். அதில் வந்து எந்தவித உண்மையும் இல்லை. இல்லை இல்லை, இப்போது நீங்கள் அப்படி அந்த கேள்வி ஒரு வகையில் நீங்கள் வந்து பின்னோக்கி பார்க்கணும். 77 வந்து தலைவர் வந்து தனியாக தான் போட்டார். அதே 84 கூட்டணி இருந்தது. ஸோ அவ்வப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நிலைமைகள் வந்து மாறும்போது ஒரு சில நேரங்களில் வந்து தனியாக நிற்பதும் ஒரு சில நேரங்களில் கூட்டணியாக நிற்பது என்பது அது வந்து பல காலங்கள் நடக்குது. எது எங்களை பொறுத்தவரை வந்து நாங்களாவது வந்து ஒரு உறுதியாக சொல்ல முடியும் தனியாக நின்ன வரலாறுகள் உண்டு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை வந்து ஒரு அட்டக் சவாரி, இந்த குதிரையிலையும் கால் வச்சுப்பாங்க, இந்த குதிரையிலையும் கால் வச்சுப்பாங்க, அதனால் இதுலேயும் சவாரி செய்வாங்க, அதுலேயும் சவாரி செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு இரட்டை வேடதாரிகள். அவங்கள போல் நாங்கள் இல்லை. அதாவது எங்களை பொறுத்தவரையில் வந்து உறுதியாக எங்கள் தலைமையை ஏற்று வருகின்ற கட்சியோடு நாங்கள் வந்து எல்லாரோடு கலந்து ஆலோசித்து அது தமிழ்நாட்டுக்கு உகந்த ஒரு நிலை இருக்கும்போது நிச்சயமாக வந்து அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. கட்சியினுடைய கருத்து என்பது முக்கியம், அது உரிய நேரத்தில் தெரிய வரும். ஆனால் திமுக போல் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நிச்சயமாக நாங்கள் என்றைக்கும் செய்ய மாட்டோம். அவருடைய வனத்துறை அமைச்சர் கருத்து அவர் அது வந்து அவருடைய கருத்து. அது அரசியல் ரீதியாக ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கருத்து நான் சொல்லணும்னா, பொதுவாகவே வந்து அரசியலில் சின்ன தம்பிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய அருமை என்ன நான் அண்ணன் சொல்கிறேன், நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின். அதே போன்று நம்முடைய அமமுகனுடைய துணை பொதுச்சாளர் வந்து தினகரன். இந்த ரெண்டு பேரும் அந்த சின்ன தம்பி ஒரு நாட்டுக்கே தேவையில்லைன்றது தான் அவங்க காட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு. அவர் அழகாக வந்து இந்த சின்ன தம்பி தினகரன் வந்து கொள்ளையடித்த பணத்தை வச்சு அவர் வந்து உல்லாசமாக இருக்கலாம். அவர் அதே போல் இந்த சின்ன தம்பி என்ன பண்ணலாம், அவங்க அப்பா கொடுத்த கட்சியை வச்சு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அரசாள்னு நிச்சயமாக நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது.